Dear students, in this section we discuss about properties of addition. Properties we already studied in lower class in whole numbers. Whole numbers வந்து properties படிச்சிருப்போம். அது என்னன்னு recap பண்ண முடியுமா? Yes, closure, commutative, associative, additive identity and additive inverse. இந்த 5 properties தான் வந்து lower class ல whole numbers ல படிச்சிருப்போம். அதே addition வந்து properties of addition தான் வந்து integers க்கு பார்ப்போம். இந்த செக்ஷன் வந்து என்னன்னா properties of addition in integers. Properties of addition. First property, closure. Closer ல இருந்து whole numbers வந்து பார்த்தோம். For any whole number a, b is a plus b is any integer. For any integer a, b எக்ஸாம்பிள் இண்டிஜர்ஸ் வந்து 2 நம்பர்ஸ் கன்சிடர் பண்ணிக்கலாம். 7 இஸ் ஏ இண்டிஜர் நம்பர் அண்ட் -8 ஆல்சோ ஏ இண்டிஜர் நம்பர். இப்போ ரெண்டையும் சம் பண்ணோம்னா அகைன் கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்ன இருக்கு? இண்டிஜர் நம்பர் இருக்கும். அதான் ஏ பி வந்து இண்டிஜர் நம்பர் தான். ஏ பிளஸ் பி இஸ் ஆல்சோ ஏ இண்டிஜர் இருக்கும். அப்போ 7 பிளஸ் ஆஃப் மைனஸ் 8 7 plus of minus 8 equal to. இப்போ வந்து இந்த ரூல் லேயர்மே பார்த்துப்போம். யூசிங் நம்பர் லைன் பார்த்துப்போம். வித்தவுட் யூசிங் நம்பர் லைனுமே வந்து என்னோட அடிஷன்ஸ் பார்த்துப்போம். இப்போ வந்து வித்தவுட் யூசிங் நம்பர் லைன் பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணிக்கலாம், பிக்கர் நம்பர் வந்து ஸ்மாலர் நம்பர் சப்ட்ராக்ட் பண்ணும்போது வி ஹேவ் பிக்கர் நம்பர்லேருந்து ஸ்மாலர் நம்பர் வந்து சப்ட்ராக்ட் பண்ணுங்க. இது வந்து அப்புறம் பிக்கர் நம்பரோட சைனை வந்து கொடுக்கணும். -8 7. இப்போ பிக்கர் நம்பருக்கு ஸ்மால் நம்பர் சப்ளை பண்ணியாச்சு. சப்ளை பண்ணா 1. பிக்கர் நம்பர் சைன் இஸ் மைனஸ். அப்போ இங்கே -1. இப்போ -1 இன்டிஜர் நம்பர் தான். -1 இஸ் நெகட்டிவ் இன்டிஜர். இப்போ ரெண்டு வந்து இது 7 பாசிட்டிவ் இன்டிஜர், -8 நெகட்டிவ் இன்டிஜர். ரெண்டு ஏர் பண்ண கிடைக்கக்கூடிய ரிசல்ட் இது -1 இஸ் நெகட்டிவ் இன்டிஜர். அப்போ ரெண்டு நம்பர்ஸ் வந்து ஏர் பண்ண கிடைக்கக்கூடியது இன்டிஜராக தான் இருக்கு. செகண்ட் அதே மாதிரி ஃபார் எனி டூ இண்டிஜர் ஏ காமா பி ரெண்டு இண்டிஜர்ஸ் எடுத்துக்கலாம். ஏ காமா பின்னு அதில் வந்து என்ன பண்ணலாம், ரெண்டு இண்டிஜரும் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ண நைட்டு அதுக்கான ஆர்டரை சேஞ்ச் பண்ணி மாதிரி ஆக்சன் பார்க்கணும். அப்போ ஆட் பண்ணக்கூடிய ரிசல்ட் ரெண்டுமே சேமாக இருக்கும். ரெண்டு இண்டிஜர்ஸ் எடுத்துருக்கோம், அது ரெண்டுமே ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை ஆர்டர் சேஞ்ச் த ஆர்டர் ஆர்டர் சேஞ்ச் பண்ணிக்கூடிய ரிசல்ட் என்ன, ரெண்டுமே சேமாக இருக்குது. ஏகமாக பின்னு இண்டிஜர்ஸ் எடுத்துகிட்டு அதில் வந்து ரெண்டு இண்டிஜர் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிட்டு மறுபடியும் ஆர்டர் சேஞ்ச் பண்ணி ஆட் பண்ணாலும் இது சேம் ரிசல்ட் தான் இருக்கு. எக்ஸாம்பிள் பார்த்துங்க, எக்ஸாம்பிள் 9 -3. இப்போ 9 ஒரு நம்பர் இருக்குது, 9 பிக்கர் நம்பர்.
is positive integer minus 3 is negative integers ரெண்டையுமே சப்ட்ராக்ட் பண்ணனா கிடைக்கு ஒரு இன்டிஜர் கிடைக்கு வேல்யூஸ் அப்ப பிக்கர் நம்பர் டு ஸ்மாலர் நம்பர் அப்ப 9 இஸ் பிக்கர் நம்பர் 3 இஸ் ஸ்மாலர் நம்பர் பிக்கர் நம்பர் சைன் இஸ் பாசிட்டிவ் அப்ப பிக்கர் நம்பர் டு ஸ்மாலர் நம்பர் சப்ட்ராக்ட் பண்ணனும் சைன்ஸ் ஆர் டிஃபரண்ட் ஆன்சர் என்ன பண்ணுங்க பிக்கர் நம்பர் டு ஸ்மாலர் நம்பர் வந்து சப்ட்ராக்ட் பண்ணலாம் 9 minus 3 அப்ப என்ன ஆகுது 6 பிக்கர் நம்பர் சைன் இஸ் பாசிட்டிவ் பிக்கர் நம்பர் சைன் இஸ் பாசிட்டிவ் அப்ப +6 அப்ப இங்க வந்து -3 இருக்கு ஆர்டர் தான் சேஞ்ச் ஆயிருக்குது பட் சேம் வேல்யூஸ் ஆர்டர் தான் சேஞ்ச் ஆயிருக்குது ஆனா சேம் வேல்யூஸ் -3 இங்க +9 இருக்குது அப்ப ரெண்டுமே வந்து என்னது இது நெகட்டிவ் இன்டிஜர் பாசிட்டிவ் இன்டிஜர் ஆனா வேற என்ன சைன் ஆர்டர் தான் சேஞ்ச் ஆயிருக்கு அப்ப இதே தான் சப்ட்ராக்ட் பண்றோம் பிக்கர் நம்பர் இஸ் 9 ஸ்மாலர் நம்பர் இஸ் 3 அப்ப பிக்கர் நம்பர் சைன் இஸ் பாசிட்டிவ் ஸ்மாலர் நம்பர் இஸ் நெகட்டிவ் அப்ப பிக்கர் நம்பர் டு ஸ்மாலர் நம்பர் சப்ட்ராக்ட் பண்றோம் சப்ட்ராக்ட் பண்ணா கிடைக்கக்கூடிய 6 பிக்கர் நம்பர் சைன் இஸ் பாசிட்டிவ் பிக்கர் நம்பர் சைன் இஸ் பாசிட்டிவ் அப்ப இங்க என்னது பாசிட்டிவ் 6 பிளஸ் 6 கிடைக்கும் அப்ப ரெண்டுமே சேம் ஆ தரும் இது வந்து காம்பிடேட்டிவ் லா இப்ப இந்த ரெண்டு நம்பர்ஸ் சேம் ஆச்சுன்னா இது காம்பிடேட்டிவ் இது சாட்டிஸ்ஃபை ஆ காம்பிடேட்டிவ் லா நெக்ஸ்ட் பார்க்க போறது அசோசியேட்டிவ் 4 நம்பர்ஸ் அசோசியேட்டிவ் என்ன இருக்கும் லெட் அஸ் கன்சிடர் 3 நம்பர்ஸ் a, b, c அப்படின்னு வந்து 3 இன்டிஜர்ஸ் வந்து எடுத்துக்கலாம் எடுத்தப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய என்னவா இருக்கு அந்த மூணுமே வந்து தேர்ட் அசோசியேட்டிவ் அசோசியேட்டிவ் இதில் வந்து 3 இன்டிஜர்ஸ் இருக்கா ஃபார் எனி 3 integers a, b, c இந்த மாதிரி 3 integers இருக்கா இதுல வந்து என்ன grouping form பண்ணோம் we can making a grouping அப்படி வந்து group form பண்ணி எப்படி வேணா ஆட் பண்ணலாம் இப்போ வந்து a plus b அப்படி ஒரு group form பண்ணிட்டு plus c அப்படினு தேர்ந்த நம்பர்ஸ் கூட செப்பரேட்டா வெச்சிரலாம் அடுத்த group எப்படி ஃபார்ம் பண்ணா a plus b plus c இந்த மாதிரி ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணலாம் இந்த ரெண்டுமே சேமா இருக்கு ஓகே அப்படி இருந்தா குரூப் ஃபார்ம் பண்ணலாம் a plus c plus b நம்ம 3 டைப் ஆஃப் குரூப் வந்து ஃபார்ம் பண்ணலாம் இப்படி எப்படி மாத்தி சேஞ்ச் பண்ணலாம் இன்டிஜர் வேல்யூஸ் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணி ஆர்டர் சேஞ்ச் பண்ணி நம்ம ஏட் பண்ணலாம் குரூப்பிங் ஃபார்ம் பண்ணி ஏட் பண்ணலாம் என்ன கிடைக்கு சேம் ரிசல்ட்ஸ் தான் கிடைக்கிறது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி குரூப் ஃபார்ம் பண்ணிட்டு இந்த குரூப்ல ஃபர்ஸ்ட் a plus b ஆட் பண்ணிட்டு அப்புறம் c ஆட் பண்ணாலும் a தனியா வச்சுட்டு b plus c ஆட் பண்ணிட்டு a மாதிரி ஆட் பண்ணும்போது கிடைக்கிற ரிசல்ட் சேம் ஆயிருக்கும் இல்லைன்னா a c ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் b ஆட் பண்ணா அப்ப கிடைக்கக்கூடிய ரிசல்ட் சேம் தான் இருக்கு அதுதான் வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எக்ஸாம்பிள்
equal to இந்த வேல்யூ அப்படியே 3 வந்து வெச்சுக்கலாம் இன்சைட் பிராக்கெட் வேல்யூஸ் தான் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணனும் அப்ப என்ன அது bigger number to smaller number bigger number is 8 smaller number is 4 we can separate it இப்ப என்ன சைன் ரெண்டுமே வந்து என்ன டிஃபரெண்டா இருக்கு சைன் டிஃபரெண்டா இருக்கு bigger number வந்து smaller number செப்பரேட் பண்ணி bigger number சைன் வந்து கொடுக்கும் அப்ப 8 plus 4 8 minus 4 is 4 அனல் plus 4 and bigger number sign is plus plus 4 இந்த ரெண்டுமே செப்பரேட் பண்ணலாம் இது வந்து minus 1 இது 8 அப்ப bigger number வந்து smaller number செப்பரேட் பண்றோம் அப்ப 8 இருந்து 1 போச்சு என்ன ஆச்சு 8 இருந்து 1 செப்பரேட் பண்ணா 7 bigger number sign is plus அப்ப plus 7 இங்க வந்து 3 plus 4 ரெண்டுமே சேம் சைஸ் இது plus 4 plus 3 இது plus தான் அப்ப ரெண்டுமே பாசிட்டிவ்ஸ் we can add it so plus 7 ரெண்டுமே சேம் சைஸ் இருக்கு அப்பா அசோசியேட்டிவ்ல எப்படி ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி எந்த ஆர்டர்ல வேணா சேஞ்ச் பண்ணி இருக்கலாம் நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணும்போது சேம் ரிசல்ட்ஸ் கிடைக்கு அடுத்து ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி என்னன்னா additive identity additive identity additive identity என்ன வந்து ஒருது additive identity னா என்ன கே ஏதோ ஒரு இன்டிஜர் ஒரு நம்பர் எடுத்துக்கோம் அதை ஆட் பண்ணோம்னா எனி ஒரு நம்பர் ஏதோ ஒரு நம்பர் கூட ஆட் பண்ணோம்னா சேம் அதே நம்பர்ஸ் தான் இருக்கும் ஃபார் எனி இன்டிஜர் எனி இன்டிஜர் ஏ ஏ ஒரு இன்டிஜர் இருக்கா இது கூட ஏதோ ஒரு நம்பர்ஸ் ஆட் பண்ணோம் we can add any number but we getting same number a a தான் கிடைக்கும் ரிசல்ட் வந்து a வா தான் இருக்கும் அப்போ a plus any number equal to a that is dash number plus a equal to a இப்படி இருந்தா தான் என்ன ஆகும் அது வந்து additive identity ஆகும் நம்ம ஹோல் நம்பர்ஸ் லே படிச்சோம் additive identity நம்பர்ஸ் 0 yes 0 is additive identity 0 is additive identity ஏன்னா ஜீரோங்கிற நம்பர் கூட தான் வந்து எந்தெந்த நம்பர் சேட் பண்ணாலும் சேம் நம்பர் கிடைக்கும் இப்போ இங்கே 0 பிளஸ் ஏ 0 பிளஸ் ஏ ஏ அப்போ ஏ 0 பிளஸ் ஏ ஏ தான் ஏ பிளஸ் ஜீரோனாலும் ஏ தான் 0 பிளஸ் ஏனாலும் ஏ தான் அப்போ என்ன எந்த நம்பர் சேர்ந்து கூட வந்து ஏ 0 ஆட் பண்ணோம்னா அதே நம்பர் தான் கிடைக்கும் சேம் நம்பர் கிடைக்கும் அதனால தான் வந்து 0 இஸ் அடிட்டிவ் ஐடென்டிட்டி அதனால தான் 0 இஸ் அடிட்டிவ் ஐடென்டிட்டி அடுத்தது அடிட்டிவ் இன்வெர்ஸ் additive inverse வந்து ரெண்டு நம்பர்ஸ் we can add in two numbers the result is 0 we can add in two numbers the result is 0 அப்ப கண்டிப்பா இந்த ரிசல்ட் வந்து 0 வந்துருச்சு அது வந்து additive inverse வருது two numbers add பண்ணிட்டு அதுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வந்து 0 வந்துருச்சு அது வந்து additive inverse additive inverse அதிட்டி இன்வெர்ஸ் எடுத்துக்கலாம் ஃபார் ஒரு ஃபார் எனி நம்பர் ஏ ஃபார் எனி இன்டிஜர் ஏ அப்படின்னா மைனஸ் ஏ இஸ் இன்வெர்ஸ் ஆஃப் ஏ ஃபார் எனி இன்டிஜர் ஏவாக இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்குமே ஒரு ஆப்போசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்குது சிக்ஸ்த்லேயே படிச்சிருக்கோம் இப்போ வந்து மைனஸ் 3 மைனஸ் 3க்கு ஆப்போசிட்டிவ் நம்பர் என்னது ஆப்போசிட் நம்பர் என்னது ஆப்போசிட் நம்பர் இஸ் ப்ளஸ் 3 4க்கு ஆப்போசிட் நம்பர் ப்ளஸ் மைனஸ் 4 மைனஸ் 98க்கு ஆப்போசிட் நம்பர் என்னது மைனஸ் ப்ளஸ் 98 இது வந்து சிக்ஸ்த்தில் படிச்சிருக்கும் ஆப்போசிட் நம்பர்ஸ் அதே மாதிரி ஏன்னு ஒரு நம்பர் இண்டிஜுவல் இருந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட் நம்பர் என்ன இருக்கு மைனஸ் ஏவா இருக்கு அதுதான் வந்து இன்வெர்ஸ் இன்வெர்ஸ் நம்பர் ஆஃப் இன்வெர்ஸ் ஆஃப் ஏவா இருக்கு
minus a is inverse of a bar. Adha paarenga a plus minus of a equal to 0 bar. Illaina minus a plus a equal to 0. Inverse numbers rendu add pannaona kedaikkudiyadha enna vaaku 0 bar. Idhudhaan vandu identity inverse. For example paathukalam. Example பார்த்தா 4 and 2 numbers இருக்கலாம் minus 38 plus 38 equal to 0 minus 38 opposite number is 38 7 plus minus of 7 வந்து 7 ஓட opposite number பேர் பண்ணா 0 அப்ப எந்த நம்பர்ஸ் வந்து ஒரு நம்பரோட opposite நம்பர்ஸ் வந்து Do you understand, students? Now we discuss about exercise problem. Exercise la vandu fourth problem paakalama. We can take the students take the book page number 9. Take the book page number 9. 9 la problem parunga. Tenmalar appeared for competitive exam. Tenmalar appeared for competitive exam with a negative scoring of 1 mark for each incorrect answer. For each incorrect answer in paper 1, she answered 25 questions incorrectly. Paper 1, she answered 25 questions incorrectly. Paper 2, 13 questions incorrectly. 13 questions incorrectly. The total number of incorrect answers, we find the total number of incorrect answers. கேள் மன்னர் ஒன்று வந்து கேது ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம்ல அப்பியர் ஆகுது. ஒரு இன்கரெக்ட் ஆன்சருக்கு என்னது மைனஸ் 1 மார்க். அப்போ வந்து எத்தனை பேப்பர் ஒன்ல வந்து இன்கரெக்ட் 4 கொஸ்டின் பா இன்கரெக்ட் ஆன்சர் இன் paper 1 25 questions in the incorrect reduce
reduce one mark. For each incorrect answer is reduced one mark. But 100 questions irukku adha vandu ethana incorrect answers varudho adukku vandu neenga reduce pannu one mark ah vandu reduce pannuvanga appo adha vandu reduce bodhu koraitar korikkum bodhu enna agum minus reduce pannum bodhu minus appo adha vandu minus 1 nu consider how many questions are incorrect 38 answers 38 incorrect answers appo 38 incorrect answers ku evlo reduce pannuvanga reduction mark evlo irukku total reduction mark is 38 the total reduction mark is total reduction mark is minus 38 yana one incorrect answer ku minus 1 mark appo 38 questions vandu incorrect ah irukku answers is incorrect appo na enna total reduction mark is minus 38 ah irukku total reduction mark is minus 38 adutha question number 5 question number 5 paarenga the quiz competition team A scored plus 30 minus 20 0 and team B scored minus 20 0 plus 30 minus 20 0 plus 30 which team will win can we say that we can add integer in any order can we say that integer can be added in any order idhaadu order la irukku appo two teams kuduthanga team a mark score sagade 30 minus 20 0 30 minus 20 0 varu fifth question team a score of team a team a oda score 30 minus 20 0 idu yaadinga total score vandu theriyum team a oda total score theriyum adha yaadinga total score of team a total score of team a yaadinga 30 plus plus of minus 20 plus 0 check பண்ணலாம் first பண்ணலாம் இந்த ரெண்டு நம்பர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் bigger number is positive sign smaller number is negative sign sign ரெண்டுமே டிஃபரண்டா இருக்குது sign டிஃபரண்டா இருக்குன்னு இல்ல bigger number to smaller number subtract பண்ணலாம் bigger number to smaller number subtract பண்ணலாம் 30 minus 20 10 bigger number sign is positive அந்த அது plus 0 இப்போ 10 plus 0 இது என்ன ஐடென்டிட்டி இது வந்து என்ன ப்ராப்பர்ட்டிஸ் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி 10 பிளஸ் ஜீரோ வந்து ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி ஏன்னா வந்து ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி இப்போ 10 பிளஸ் ஜீரோ ஜீரோ கூட எந்த நம்பர் ஆட் பண்ணாலும் கிடைக்கல சேம் நம்பர் ஏதோ கிடைக்கும் அப்போ இங்கே வந்து 10 இப்போ டீம் ஏ ஸ்கோர் வந்து 10 அடுத்து ஸ்கோர் ஆஃப் டீம் பி score of team D score of team D என்னது minus 20 yes 0 30 இது வந்து team B ஓட ஸ்கோர் total score of team B equal to பே டோட்டல் ஸ்கோர் என்ன ஆட் பண்ணு சம் பண்ணு minus 20
plus 0 plus 13. என்ன minus 20. Minus 20 plus 0. இது ரெண்டு எடுத்துக்கலாம். The two numbers first add பண்ணலாம். Minus 20 plus 0. இது என்ன ஐடென்டிட்டி. அப்ப ரெண்டுமே ஆட் பண்ணியாச்சு, ஆட் பண்ணி போத் ஆர் ஈக்குவல் சொல்லியாச்சு, அதனால அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி.
sixth sum completed. Did you understand? Next, seventh sum. Find the pairs of integer that add up to 2. Find the pairs of integers, 5 pairs of integers that add up to 2. 2 varavariki add pannirukku. 2 inga number var kadikkuringa. Add panna 2 kadikkuru result. 7%. 5 pairs. Enadhu add panna 5 2 kadikkum. 1 2 5 pairs. This is second term. Adhan 2 var. Third term is 2. Fourth is 2 kadikkum. Indha maari 5 pair vandha 2 kadikkakoodiyadhe irukku. Indha maari namma many numbers vandhe ezhudalam. Many numbers vandhe 2 kadikkakoodiya results ezhudalam. Naan first simple ezhudalam. 1 plus 1. 1 plus 1. ரெண்டு பேர் சேம் சார். அப்ப ஏர் பண்ணா 2. இங்க வந்து அவர் நம்ம குறைச்சிக்கலாம், ரெடியூஸ் பண்ணி 0. இங்க அடுத்து 2 கொடுப்பாங்க. 0 பிளஸ் 2 ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டி 0 பிளஸ் 2 2. இங்க வந்து ஒரு நம்ம தீஸ்கொள்ள மைனஸ் 1. இங்க ஒரு நம்பர் தீஸ்கொள்ள 3. மைனஸ் 1 3. பிக் நம்பர்ஸ் 3, ஸ்மால் நம்பர்ஸ் மைனஸ் 1. செப்பரேட் பண்ணா 2. பாசிட்டிவ். ஏன்னா பிக் நம்பர் இஸ் பாசிட்டிவ். மைனஸ் 2 4. இங்கே ரிடியூஸ் பண்ணியிருக்கோம், இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அப்போ மைனஸ் 2 4 செப்பரேட் பண்ணால் 2. பிக் நம்பர் சைன் இஸ் பாசிட்டிவ். மைனஸ் 3 என்ன இருக்கு? 5. என்னென்ன பேர்ஸ்? 5 பேர்ஸ் எழுதலாமா? 1 டைம்ஸ் 1 கமா 1 0 கமா 1 மைனஸ் 1 கமா 3 1 கமா 2 1 minus 1 comma 3 அடுத்தது என்ன இருக்கு? minus 2 comma 4 minus 3 comma 5. இது வந்து 5 pairs. இந்த மாதிரி many pairs இருந்தா நான் வந்து 5 pairs தான் கேட்டுக்காங்க. 5 pairs கேட்டுக்கி 5 pairs மட்டும் எடுத்துக்கோங்க. Do you understand students? Thank you.